ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் என்ன புதுசாக கபடி? எஸ், இப்போ தானே அண்டர் 19 வேர்ல்ட் கப் முடிஞ்சது ஈரானில். இப்போ துபாயில் நடக்க போது, துபாய் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், யூஏயோட கேபிட்டல் பார்த்திங்கன்னா அபுதாபி. துபாய் தான் கமர்ஷியல் சிட்டி. கபடி டோர்னமெண்ட் ஒன்று நடத்த போகிறாங்க, அது பேர் வந்து அல்ட்ரா கபடி லீக். என்ன துறை இன்னும் துபாய்னு நினைப்பீங்க. ஏற்கனவே ஐபிஎல் ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க, T20 வேர்ல்ட் கப் ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க, நிறையா டென்னிஸ் டோர்னமெண்ட் ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க, செஸ் டோர்னமெண்ட். ஸோ ஒய் நாட் கபடி நவ்? இப்போ ரீசெண்டாக வேறு ஈரானில் நடந்தது இல்லைங்களா, ஜூனியர் கபடி லீக். அதே மாதிரி கத்தாரில் ஃபுட்பால் நடந்தது, வேர்ல்ட் கப் ஃபுட்பால், ஃபீஃபா. ஸோ கல்ஃப் வான்ஸ் டு ஷோ எங்களால் பெரிய பெரிய ஈவெண்ட் நடத்த முடியும்னு. இது அவங்களோட ஓன் லீக், துபாயோட ஓன் லீக். எப்படி இந்தியன் பிரீமியர் லீக் பிலாங்ஸ் டு இந்தியா, பிஎஸ்எல் பிலாங்ஸ் டு பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா லீக் பிலாங்ஸ் டு ஸ்ரீலங்கா, கரீபியன் பிரீமியர் லீக் பிலாங்ஸ் டு வெஸ்ட் இண்டீஸ், பிக் பாஷ் பிலாங் டு ஆஸ்திரேலியா மாதிரி இது வந்து அல்ட்ரா கபடி லீக்னு பேர் வச்சுருக்காங்க. June 4th June 24th வரைக்கும் பிளான் பண்ணிடுறேன். 24 விண்டோ, இன்னும் 2 மாதம்தான் இருக்குது. அதுக்கு ஆக்ஷன்லாம் ஏப்ரலில் நடக்க போகுது. டக்குன்னு அது குட்டியாக நான் சொல்லிடுறேன். மொத்தம் 32 மேட்சஸ் நடக்க போகுது. 8 டீமு, 10 கண்ட்ரிலேருந்து பிளேயர்ஸ் எடுக்க போகிறாங்க. மோர் தென் 115 பிளேயருக்கு மேலே விளையாடுவாங்க. ஒவ்வொரு டீம்லையும் 14 பிளேயர் இருக்கலாம். ஒவ்வொரு டீமும் ஒவ்வொரு வாட்டி விளாடணும், மொத்தம் 8 டீமு. ஸோ குரூப் மேட்ச்சு, செமி ஃபைனல், ஃபைனல் சேர்த்து மொத்தம் 32 மேட்சஸ் நடக்க போகுது. செமையாக இருக்கும் இது. அதுவும் துபாய் கேட்கணுமா என்ன, ஐபிஎல் நடந்ததே நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி நடந்தது. 2 சீசன் ஐபிஎல் அங்கே தான் நடந்தது. அண்ட் இந்த ஈரானில் நடந்த மாதிரி டிவி கவரேஜ் வருமா, யூடியூப் வருமா, ஃப்ளைட்டு போச்சா இல்லையா, எந்த ஐலண்ட், அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. துபாய் 3.5 மணி நேரத்தில் மட்ராஸ்லேருந்து, சென்னையிலேருந்து ஃப்ளைட்டு. நான் நிறைய போயிட்டு வந்திருக்கேன், நிறைய வாட்டி நிறைய மேட்சஸ்லாம் பார்த்துருக்கேன் துபாயில். அதனால் இன்னும் டீட்டெயிலாகவே நான் சொல்கிறேன். துபாய் இது எங்கே நடக்க போகுதுன்னா, அல் அஹ்லி யூத் கிளப்ன்ற அல் மம்சார், ஷார்ஜா டு துபாய் பார்டரில் இருக்குது, கிஸ்ஸச்னு ஒரு ஏரியா, அங்கே தான் இருக்குது அல் மம்சார். அந்த கிளப்பில் தான் நடக்க போகுது. அண்ட் ஃபுட்பாலுக்காகவும் நிறைய கிளப்ஸ் இருக்குது யூஏ ஃபுல்லாக. அதனால் கிரவுண்டுக்கு பிரச்சனையே கிடையாது யூஏயில், ட்ராவலிங்கும் பிரச்சனை இல்லை. ஷார்ஜா டு துபாய் 20 நிமிஷத்தில் போயிடலாம், துபாய் டு அபுதாபி 1 hour போயிடலாம். இன்னும் ஷெடியூலிங், யார் யார் டீம் என்னென்னு வரும்ல, ஃப்ரான்ச்சைசி பேசிஸில் தான் இருக்கும். கண்டிப்பாக பெரிய பெரிய தலைங்கள்லாம் கண்டிப்பாக டீம் வாங்குவாங்க. ஏன்னா துபாய் ப்ரெஸ்டீஜியஸ் திங் இல்லையா, பூர்ஜ் கலிஃபா. அங்கே ஹோட்டல் ஃபெசிலிட்டி ஆகட்டும், ஃப்ளைட் ஃபெசிலிட்டி ஆகட்டும், எந்த பிரச்சனையும் இல்லை. ஃபுட்டு, அக்காமடேஷன், ட்ராவலிங், எவ்ரி திங் வில் பி ஈஸி. ஏற்கனவே 2018 துபாய் கபடி மாஸ்டர்ஸ்னு ஒரு டோர்னமெண்ட் நடத்தினாங்க, ஃபஸ்ட் டைம் துபாய் ஸ்போர்ட்ஸ் கவுன்சில் நடத்தினாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அந்த மேட்சஸில் வந்து அல் வாசல் ஸ்போர்ட்ஸ் கிளப் நடந்தது, அது சத்வான் ஒரு இடம் இருக்குது, ஜுமைரா சத்வான் துபாய், அந்த இடத்துல நடந்தது. அந்த டோர்னமெண்ட்டில் இந்தியா, பாகிஸ்தான், கென்யா, ஈரான், அர்ஜென்டினா நிறைய பேர் டேக் பார்ட் பண்ணாங்க. கென்யாலாம் ஸோ பிகாஸ் அவங்களுக்கு தெரியும் துபாய் ஹோஸ்ட் பண்ணுறாங்கன்னு. அண்ட் இதை பற்றின மோர் டீட்டெயில்ஸ் அப்பப்போ வர வர நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். நம்ம டாப் கிளாஸ் பிளேயர்லாம் கண்டிப்பாக இருக்கேன், அந்த ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது. ஸோ ஃப்ரான்ச்சைசி மாதிரி எப்படி இப்போ ஐபிஎல் 4 பிளேயர் எடுக்கிறாங்களோ அந்த ரூல்ஸ் ஃபார்மட்ஸ்லாம் கொண்டு வர கண்டிப்பாக பிரதீப் நர்வால் ஆகட்டும், நரேந்தர் ஆகட்டும், நவீன் எக்ஸ்பிரஸ்ஸு, பவன் ஷெராவத், அர்ஜுன் ஜெய்ஷ்வால், சாகர் இந்த மாதிரி பெரிய பெரிய நேம் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம். அவங்களோட கண்டிப்பாக இது வந்து ப்ரைவேட் ஃப்ரான்ச்சைசி, பிலாங்ஸ் டு யூஏஇ, துபாய் கவர்மெண்ட் பண்ணுறதுனால. மிஸ்டர் அலி உமார் அவர் தான் ஒரு டைரக்டர் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட், அவர் தான் டேரக்டர் ஆல் ஓவர் யூஏக்கு, ஸ்பெஷலி துபாய்க்கு. அலி உமார் அவர் வந்து துபாய் ஸ்போர்ட்ஸ் கவுன்சிலோட ஹெட் வேறு. துபாய் ஸ்போர்ட்ஸ் கவுன்சிலில் பேசும்போது தான் இந்த டீட்டெயில்ஸ்லாம் சொன்னார். இது சொல்லி ரொம்ப நாள் அவர் எப்போ போட்டுக்கணும்னு நான். ரைட், ட்ரெடிஷ்னல் இந்தியன் ஸ்போர்ட்ஸ்ன்னார் அவர், 4000 வருஷமாக இந்தியாவில் விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு அலி உமார் சொன்னார். ஸோ வி ஆர் ஹாப்பி டு ஹோஸ்ட் இயர். யூஏலையும் நிறைய பேர், யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் ஆகட்டும், பாரேன், கத்தார், ஒமான், ஸோ அது இங்கேயும் ஒரு காலத்தில் சின்ன சின்ன லெவலில் விளையாடிருக்காங்கன்னாரு கபடி. ஸோ இனிமேல் இந்த மாதிரி கபடி வந்து அடுத்த வர ஜெனரேஷனுக்கு தேல் டேக் தி ஸ்போர்ட்ஸ் சீரியஸ்லி அப்படின்ட்டு. ஏன்னா ஃபுட்பால் மட்டும்தான் பேசிக்கலி அவங்களுக்கு இப்போதைக்கு நேஷனல் கேமு. கிரிக்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக விளையாடாமல் யூஏயும் கிரிக்கெட் சின்ன இருக்குது அசோசியேட் மெம்பர்னு கிரிக்கெட்டில். இப்போ கபடி தே வாண்ட் டு பிரிங் இட் இன் மேப். எனிவே பார்ப்போம், ஆப்ஷன் அடுத்த மாதத்தில் இருக்கும்போது எந்த டீம் எடுக்க போகிறேன், யார் யார் எடுக்க போகிறேன், என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஏன்னா ஐபிஎலுக்கு அப்புறம் மோஸ்ட் வாட்ச்டு லீக் இன் இந்தியானா அது கபடி தான். அதுவும் டிவி ஆடியன்ஸ் வாஸ் ஹியூஜ், 200 million பீப்புள் பார்த்தாங்களா பிகேஎல் 9. ஸோ இந்த டோர்னமெண்ட் யாரும் துபாய் போய் பார்க்க முடியல, கண்டிப்பாக டெலிவிஷனில் வர கவரேஜ். இந்த ஈரான் மேட்ச் மாதிரி கஷ்டப்பட தேவையில்லை, பெரிய டிவி ரைட்ஸ் தான் வரப்போகுது, அதில் உங்களுக்கு அழகாக காட்டுவாங்க. ஸோ எல்லா லாங்குவேஜிலும் வரும்னு நினைக்கிறேன் காமெண்ட்ரி. நடக்க போகிற இடம் வந்து அல் அஹ்லி யூத் கிளப் அட் அல் மம்சார், ஷார்ஜா துபாய் பார்டரில் முதல்ல சொன்ன மாதிரி. பாப்போ போப்போ என்ன நடக்குது. அல் வாசல் ஸ்போர்ட்ஸ் கிளப் ஒரு நல்ல இதுதான், 2008 நடத்தும் போது ரொம்ப நல்லா நடந்தது. 35 வருஷம் துபாயில் இருந்திருக்கேன், எல்லா கிரிக்கெட்டு ஃபுட்பாலுக்கு அப்படி நிறைய டென்னிஸ்லாம் பார்த்துருக்கேன். ஸோ திஸ் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஐ எம் ஹாப்பி டு சி யூஏ ஆல்சோ கம்மிங் இன் டு கபடி மேப்பில் துபாய். அது பேர் அல்ட்ரா கபடி லீக்னு வச்சுருக்காங்க. ஏன்னா ஒரு பேர் வைக்கணும் லீக், அதனால் இது பேர் அல்ட்ரா கபடி லீக். பட் இது கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக போவோம், பிகாஸ் ஆஃப் த வென்யூ, நடக்க போகிற இடமாகட்டும், ட்ராவலிங் ஆகட்டும், எல்லாருக்கும் பரிச்சயமான இடம் துபாய். ஏன்னா பிக் திங் இன் மேப், பூர்ஜ் கலிஃபா. எனிவே பாப்போம் என்ன நடக்குதுன்னு. ஸோ டக்குன்னு அப்டேட் பண்ணிட்டேன். இதை பற்றி உங்களுக்கு என்ன விஷயம் தெரியும், இன்னும் தெரியாத விஷயம் எதாக இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வியூவர்ஸ் பார்க்கட்டும், நானும் தெரிஞ்சுக்கிறேன்.
வேற ஏதாவது கேள்வி இதை பத்தி கேளுங்க, நான் பதில் சொல்றேன். நான் ஏற்கனவே பாஸ்கிக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்தேன், யூஐ துபாய் இந்தியன்ஸ் பில்ல கபடி நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன்னு, அதை எண்டு கார்டில் இருக்கு, பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த வீடியோவை நீங்க பார்க்கலாம். பறவை பார்த்ததுக்கு நன்றி, லைக், கமெண்ட், சேனல், சப்ஸ்கிரைப். இன்னொரு டீட்டெயில் சந்திக்கிறேன், தேங்க்யூ.